தேதி வந்து அறிவிச்சிருக்கீங்க. இந்த சூழலில் நேற்று தமிழக அரசு நான் அறிவிக்கல, நான் இருடா தங்கச்சி, இருட தங்கச்சி இருடா இருடா, நான் அறிவிக்கல. நவம்பர் ஒன்றுன்னு வளமையாக கொண்டாடிக்கிட்டு வரோம், கொண்டாடு அதிகார கொழுப்பில் திமிரில் பேசிட்டுக்கூடாது. இதெல்லாம் என்னது, மாநிலங்கள் எல்லை பிரிக்கப்பட்டு நிலம் வகுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டனால தான் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லா நாளும் நவம்பர் ஒன்றை தான் கொண்டாடுது. அதே தான் நாங்களும் கொண்டாடணும். ஒரு கேள்வி தானே, ஐயா ஸ்டாலினுக்கு பிறந்த நாளை கட்சிக்காரங்க கொண்டாடுவாங்களா, பேர் வச்ச நாளை கொண்டாடுவாங்களா, என்னது இது, என்னது கேள்வி இது? நாடு பிரிக்கப்பட்ட நாள் நவம்பர் ஒன்று. குமரியின் தந்தை நேசமணி ஒரு தலைமையில் போராடி, இங்கே பெருமகன் மாப்போசி மாதிரி பெருமக்கள்லாம் போராடி தமிழ்நாடு அன்னு பேர் சூட்டினதை விடுங்க. இப்போ எனக்கு நான் பிறந்த நாளை கொண்டாடுவேனா, எனக்கு சீமான்னு பேர் வச்ச நாளை கொண்டாடுவேன்னா சொல்லுங்கள் அறிவார்ந்த மக்கள். இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன அறிக்கை இருக்குது, நான் பகிரியில் உங்களுக்கு அனுப்புகிறேன். நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு நாள் என்று நாம் எழுச்சியாக கொண்டாடி இந்த மதவாத சக்திகளுக்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் பேசியிருக்கிறாரு. போன வருஷம் ரொம்ப இல்லை, போன ஆண்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்றா, எப்படி இது? நீங்கள் வேணால் கொண்டாடுங்க பெருமக்களே. ஜூலை 18, 1967 பேரறிஞர் அண்ணா சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு என்று பெயர் வைத்த நாளை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட நாள் என்று வேணால் கொண்டாடுங்க. ஆனால் தமிழ்நாடு நாள் தமிழக பெருவிழா நவம்பர் ஒன்று தான். நீங்கள் சட்டம் இயற்றினால் உங்ககிட்டே தொடர்ச்சி அதிகாரம் இருக்குங்கிற திமிரில் ஆடாதீங்க. ஒரு நாள் எங்களை போல பிள்ளைகிட்ட இருந்தால் கிழிச்சு போட்டு காரி துப்பிட்டு ஓடிடும். பார்த்து பேசணும், சும்மா தேவையில்லாமல் வந்து அது வந்து எப்படி வந்து அறிவு. அப்போ போன தடவை பேசுனது யார்? போன தடவை நவம்பர் ஒன்று தான் தமிழ்நாடு நாள்னு அதை கொண்டாடணும்னு பேசுனது யார்? நீங்கள் தானே. இதே தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அரசாணை வரும்னா இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாருங்க, எப்படி பார்க்குறீங்க சார்? மகாவீர் ஜெயந்தி கடைகளை அது அது அந்த மாதிரியான எண்ணமே ஆபத்தானது. இப்போ வந்து சேட்டுகள் வாழ்கிற இடத்துல மட்டும் கடையை மூடணும்னா என்ன, தமிழ்நாட்டுக்குள்ளே சேட்டுக்கு ஒரு தீவு ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? நாட்டுக்குள்ளே அவருக்கு ஒரு நாடா, என்னது இது, என்னது இது? நாட்டுக்குள்ளே அவருக்கு ஒரு நாடா? அந்த தெருவில் பன்னிக்கறி வெட்டாத, இந்த தெருவில் மாட்டுக்கறி வெட்டானா, மைத்தியார் அதிங்கிறது நாங்கள், என்னதுங்கிறது? இதெல்லாம் கொழுப்புள்ள, எதுக்காக நீங்கள் அவருக்கு சமரசம் செய்கிறீங்க? சேட்டுகள் வாழ்கிற இடத்துல அப்போ அவருக்கு தனி தீவா? கறிக்கடையை திறக்க விடலன்னு என்னை எப்படி நடக்க விடுவான், என்னை எப்படி குடியிருக்க விடுவான், அந்த தெருவில் நான் எப்படி வாழ்கிறது? இதெல்லாம் என்ன மாதிரியான போக்கு, இது எப்படி அரசு அனுமதிக்குது? உனக்கு வேணான்னா வாங்கி சாப்பிடாதரா, கதை முடிக்கிட்டு பாடு, கடைக்கு பக்கம் போகாத, கடை அந்த இடத்துல கசாப்பு கடை இருக்கா, திரும்ப அது அந்த பக்கம் போ, என்ன கொடுமையாக இருக்கு. கோயிலில் சோறு போடல தானே? ஆமாம், அந்த தங்கையினுடைய இதை பார்த்தேன் நான். நிறைய தம்பிகள் எனக்கு முன்னகர்த்திருந்தாங்க, அது ரொம்ப வழியை தந்தது. அரசு அதுக்கெல்லாம் ஆவணம் செய்யணும், அதை செய்யணும் செய்யணும். இப்போ இல்லந்தேடி கல்வின்னு கொண்டு போகிறாரு, அப்போ அவங்க இல்லத்துக்கெல்லாம் போகுமான்னு ஒரு தடவை கேட்கணும். உலகத்தில் இப்படி எல்லாம் ஒரு கொடுமையை எங்கேயாவது பார்ப்பு. இல்லந்தேடி கல்வின்னு ஒரு திட்டத்தை கிளப்பி இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி புதிய கல்விக் கொள்கையில் கொண்டு வருது, சங் பரிவாரினுடைய திட்டம். அவன் வட இந்திய மக்கள்கிட்ட பள்ளி கல்வி போய் சேராத இடங்களில் வீடுகளை உபயோகப்படுத்தி மதத்தை பரப்பி கொண்டு இருந்தார். அவர்கள் இல்லந்தேடி கல்வின்னா அறிவார்ந்த தம்பி தங்கைகள்கிட்ட நான் கேட்குறேன், இல்லந்தேடி கல்வி, திண்ணைப்பள்ளிகள் இருக்கக்கூடாது, குலத்தொழில் கல்வி இருக்கக்கூடாதுன்னா பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தாங்க, பொதுமைக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ இல்லந்தேடி கல்வின்னா தன்னார்வலர்கள் வந்து பங்கேற்கலாம், அதை பயிற்றுவிக்க கற்பிக்க. இந்த தன்னார்வலர்களுக்கு என்ன கல்வி தகுதி? இந்த தன்னார்வலர்கள் யார்? இந்த தன்னார்வலர்கள் என்ன போய் நடத்துவார்? எனக்கு திண்ணை இருக்கு உட்கார்ந்து நடத்தலாம், என் மகனுக்கு நடத்தலாம். திண்ணையே இல்லாத கூரை வீடு குச்சி குடிசையில் இருக்கிறவங்களுக்கு என்னவா நடத்துவீங்க? இவர்களுக்கு தேர்வு நடக்குமா? இவர்களுக்கு ஆனால் பாடத்திட்டம் என்ன? இவர்களுக்கு தேர்வு நடக்குமா? தேர்வில் மதிப்பெண் அளிக்கப்படுமா? மதிப்பெண்ணுக்கு மதிப்பு இருக்குமா? இப்போ நான் வந்து ஆதி தமிழ் குடி பறையன், என்னைய உயர் சாதி என்று இருக்கிறவர்கள் தெருவுக்குள்ளே நுழைய விடுவாங்களா? என்ன ஆளுகன்னு கேட்பான். நான் போய் எந்த திண்ணையில் உட்காந்து பாடம் நடத்துறது? இல்லந்தேடி கல்வி தங்கச்சி சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சரி, நான் உயர் சாதி, நான் ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் அல்லது தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதி தமிழ் குடிகள் பறையர் வாழ் பகுதியில் போய் நான் பாடம் நடத்துவேன் பிள்ளைக்கு? அவ்வளவு சோசியல் சமத்துவம் ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்துருச்சு அந்த நாடு. இது என்ன மாதிரி இருக்குது? சரி, இப்போ இல்லந்தேடி கல்வி போயிடுச்சு, பள்ளிக்கூடம் இருக்குமா மூடப்படுமா? பள்ளிக்கூடம் இருக்குமா மூடப்படும்?
இது யார், இது இது எப்படி எப்படிப்பட்ட திட்டம்? பெருந்தலைவர் காமராஜர் அவர் படிக்கலைனாலும் ஒவ்வொரு சிற்றூருக்கும் ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளின்னு கொண்டு வந்த அமைப்பு சரியாக இருக்குது, ஆனால் தரமாக இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது தரம் மேம்பாடு தான். இந்த அமைப்பை தகர்க்கிறது இல்லை. உடனே உடனே ஆர்எஸ்எஸ் திட்டத்தை நிறைவேற்றிட்டு அதில் அவர் பிரமாதமாக ஒன்று சொல்லிட்டார் பாருங்கள் முதல்வர், சில கோமாளிகள் திராவிடம் என்ன என்றால் தெரியாமல் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று. எப்படி இருக்கு பாருங்க, இந்த திட்டத்தை நிறைவேற்றதான் திராவிடம் என்று சொல்றாங்க. முதல்ல எங்களுக்கு என்ன கற்பிக்கப்பட்ட தெரியுமா? ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் அப்படிதான் நாங்கள் நம்பினோம். அதனால தான் அது பின்னாடி போகணும். பிறகு திராவிடம் என்றால் சமூக நீதி, இது ஒரு கூட்டம். திராவிடம் என்றால் இனம், இது ஒரு கூட்டம். திராவிடம் என்றால் நிலம், அது ஒரு கூட்டம். திராவிடம் என்றால் சமூக நீதி, சாதியை மறுப்பது எதுவோ அதுவே திராவிடம். கடைசியாக அம்மையார் கனிமொழி, திராவிடம் என்றால் வாழ்வியல். இப்போ ஐயா சொல்கிறாரு இந்த மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களை நிறைவேற்றுவதுதான் திராவிடம், அதில் எங்களை கோமாளிங்கிறது. நான் கோமாளியால் நாங்கள் இருப்பதில் சிறுமை இல்லை. திராவிடம் என்றால் என்னவென்றே தெரியாத உங்களை போன்றவர்கள்ட்ட ஏமாளிகளாக நாங்கள் இருப்பது தான் அவமானமும் சிறுமை. இதுதான் நடிகர் பேசிட்டாங்க அணை உறுதியாக இருக்கு தேவையில்லாமல் நீங்க பேசினீங்கன்னா நடிகர்னு பார்க்காம உங்களோட நடவடிக்கை எடுக்கப்படும் பேசிட்டாங்க அதை நம்பி நாங்க திரும்ப பெற்றுட்டோம். உச்சநீதிமன்றத்தில் போய் தாக்கல் பண்ணும்போது அணை உறுதி ஏற்றிருக்குதுன்னு அரசே சொல்லிடுச்சு. அப்போ இரட்டை தன்மையில் இருக்குது, இனிமேல் தான் அதுக்கு வேலை ஆரம்பிக்கணும். ஆனால் திரையுலகத்தில் கூடி பேசினாங்க, எனக்கெல்லாம் செய்தி அனுப்புனாங்க, அவங்கள நடிக்க அனுமதிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதை தீவிரப்படுத்தி அதை செய்வாங்க, செய்ய வைப்போம், அது ஒன்றும் இல்லை. நீங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன தமிழ் திரைப்படம் இந்த மாதிரி எதை எதிர்கட்சி சொல்கிற மலையாளிகளுக்கு தமிழ் திரைப்பட உலகத்துக்கு நீங்கள்? அதாவது அணை வந்து பாதுகாப்பற்று இருக்குன்னு அவசியமற்று ஒரு பொய் பரப்புரை இது பண்ணி 142 அடி உயர்த்த சொல்லி நம்ம கேட்குறோம். 142 அடி வரை உயர்த்திக்கலாம்னு சொல்லுது. ஆனால் 36-37 அடி இருக்கும்போதே டபக்குன்னு தமிழ்நாடு பொதுப்பணித்துறையவோ அதிகாரிகளையோ நம்ம யாரையுமே கலக்காமல் அவங்களே திறந்து விட்டுட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ. அப்போ இந்த மாதிரி போக்கு வந்து நம்மளை அவமதிக்குது, ஒரு அரசு அவமதிக்குது. அப்போ அதை வந்து நம்ம ஏற்க முடியாது, அதை வந்து கண்டிக்கணும். தமிழ்நாடு அரசு அதுக்கு தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும், நம்ம வந்து அதுக்கு துணை நிற்கலாம். நம்ம இந்த திரையுலகம் வந்து இங்கே இருக்கிற அங்கே இருக்கிற நடிகர்களின் கருத்துக்கு பதிலாக நம்ம நடிகர்கள் சொல்லணும். சொல்லினாலும் அமைப்புகள், அதை நடிகர் சங்கம் அல்லது இந்த தயாரிப்பாளர் சங்கம் கூடி ஒரு முடிவு எடுக்கும். அதான் இது வந்து வெளியில் சொல்லும்போது அவங்க திட்டங்கள் அப்படியே இருக்கட்டும்னு நமக்கு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை மூடுறதுக்கான வேலையை அவங்க செய்கிறாங்க. அதான் எனக்கு வந்த தகவல். அப்போ அது தவறு, அது தவறு. இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கட்டிட்டீங்களுக்காக மேம்பாலத்தில் நான் நடக்காமல் இருக்கிறோம், ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்துட்டாங்கங்கிறதுக்காக அந்த இதில் போகாமல் இருக்குதுலாம், இதில் எந்த மாதிரியான மனநிலைன்னு பாருங்கள். இதுதான் அரசியல் தீண்டாமைங்கிறோம் நாங்கள். சாதி தீண்டாமை, மத தீண்டாமை மாதிரி இது அரசியல் தீண்டாமையாக இருக்குது, அது ஏற்புடையதில்லை.